Hi, good morning. No, it's a bad morning. சிலருக்கு பேடா இருக்கும் சிலருக்கு குட்டா இருக்கும் என்ன பண்றது நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும் அப்புறமா பேசலாமே இப்போ சரி இப்பவே பேசணும்னா நீ பேசிட்டே இரு நான் செய்யற வேலையை செஞ்சிட்டே இருக்கேன் என்ன விளையாடுறீங்களா இல்ல ஒண்ணுக்கு போறேன் ஆத்திரத்தை வேணாலும் அடக்கலாம் இத அடக்க கூடாது தம்பி ஏ கார் நீ என்ன அது எட்டிலாம் பாத்துட்ட அசிங்கமா பைக் எரிச்சதுக்காக இல்ல ஆளை வச்சு அடிச்சதுக்கு பழிக்கு பழி வாங்குறியா நீ வாதாட வந்திருக்கேன்னு நினைச்சேன் வாக்குமூலம் கொடுக்க வந்திருக்கியா அதெல்லாம் அங்க இருக்கும் இது யூரினல் இந்த பாரு நாம ரெண்டு பேரும் ஒரு விதமான விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம் அதை தொடர்ந்து எடுத்துக்கோ ஓகே நான் யார் தெரியுமில்ல தெரியும் நிறைய விசாரிச்சிட்டேன் உன்னை பத்தி டிடெக்டிவ் வேலை பாக்குறியா இல்ல ஒரு வாத்தியாருக்கு மாணவ மேல இருக்கிற அக்கறையில செய்யற ஆராய்ச்சி உன்னோட ப்ராப்ளம் என்ன தெரியுமா சின்ன வயசுலயே உங்க அம்மா செத்து போயிட்டாங்க அப்பாவுக்கு பணம் சேர்க்கறத தவிர வேற எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது அம்மா ஸ்தானத்துல நிறைய ஆயாக்கள் வந்து போனாங்க ஆனா உன்னை அன்பா அதட்டி அடிச்சு வளர்க்க ஆள் இல்லை உன்னுடைய ப்ராப்ளமே உன்னை யாரும் அடிச்சு வளர்க்காதது தான் ஓ நான் அடி வாங்காதது தான் ப்ராப்ளம் இல்ல Come on, hit me. That's it. Hit me. ஒரே ஒரு அடி Come on, come on, come on. அடி. வாத்தியாரு ஸ்டூடெண்ட் அடிச்சிட்டான்னு சொல்லி பெருசா ரகல பண்ணி காலேஜைய இழுத்து மூடுறதுக்க ஐ இந்த கதியமானா நானும் ஸ்டூடெண்டா இருந்து வாத்தியாரானவன் தான் கண்ணு தொடுவனா உன்ன தொட மாட்டேன் இந்த பேசி டபாய் கதை தைரியம் இருக்குல்ல அடி அடியா கம் ஆன் ஹிட் மீ ரமேஷ் எனக்கு எப்பவுமே ஒரு சந்தேகம் உண்டு உனக்கு கொஞ்சம் மூளை இருக்குன்னு அதை நிரூபிச்சிட்டேன் செஸ் விளையாடி இருக்கியா செக் அண்ட் மேட்னா தெரியுமா அப்படி நகர முடியாது இப்படி நகர முடியாது This is it, boy. Check and mate. Professor Selvam. Yes. 1 minute. Yeah! Hey! கூட்டு தெரியும் ஒரு பையன் தானே கண்ணாடியில தலைய மோதி உடைச்சுக்கிட்டான்னு சொல்றீங்களா இல்ல நீங்க தான் அவன் தலைய பிடிச்ச மோதி நீங்க தான் நம்ப சொல்றீங்களா இந்த காலேஜ கட்டது காரணமானவர் ரமேஷோட அப்பா சரி இருக்கட்டும் சார் அதுக்காக அவர் செருப்ப தூக்கி என் தலையில வச்சு ஐயோ ஒண்ணும் இல்ல ஒரு மன்னிப்பு அதுவும் பெரிய பொதுக்கூட்டம் போட்டா கேட்க போறோம் நமக்குள்ள நம்ம கூட்டத்துக்கும் மாணவர்களுக்கும் அவர் தொடர்புடி சொன்னா கேட்க போறாரு கேட்க சொல்லுங்க மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்கணும் நீங்க அவங்க மாதிரியே கத்திட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் இப்போ உங்களுக்கு எல்லாம் என்ன வேணும்
நான் ராஜினாமா பண்ணும் அவ்வளவுதானே? அப்படியெல்லாம் யாரும் எதுவும் சொல்லல செல்வம். உங்களை பார்த்தா எங்களுக்கு என்ன பொறாமையா? அதானே, இவரை பார்த்து நமக்கு என்ன பொறாமை? நீங்க சும்மா இருக்கீங்களா மிஸ்டர் செல்வம்? நீங்க சக்தி வேலோட ரெக்கமெண்டேஷன்ல வந்திருக்கீங்க, பெரிய எடுத்து சிபாரிசு, உங்களுக்கு தைரியம் ஜாஸ்தி, புள்ள குட்டியெல்லாம் உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. ஆனா எங்களுக்கு அப்படி இல்ல. இப்பதான் ஜன்னல் கண்ணாடியெல்லாம் மாத்திருக்கோம், இனிமே மாத்த முடியாது. மாத்தனா தானே உடைக்கிறாங்க, மாத்தாதீங்க. மிஸ்டர் ராவ், ஜோக்கடிக்கிற நேரம் ஆயுது. மறுபடியும் காலேஜ்ல கலட்டா வந்தா இழுத்து மூட வேண்டியதுதான். நீங்க செய்யறது நியாயமே இல்ல சார். நியாய அநியாயத்தை பத்தி நம்ம அப்புறமா விசாரிச்சுக்கலாம். மிஸ்டர் செல்வம், அந்த பையன் போலீஸ் கிலீஸ்னு போகாம பெருந்தன்மையா உங்களை மன்னிப்பு தானே கேட்க சொல்றான். கேட்டு தொலைங்களேன். ஓஹோ, பெருந்தன்மையை இப்ப அவனுக்கு கொடுத்துட்டீங்களா? சரி, ஆசிரியர்கள்லாம் சேர்ந்து நான் மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கும் போது நான் கேட்கறேன், ஆனா யார் யார் நான் மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? யார் யாருன்னு சொல்லுங்களேயா. தேங்க்யூ. வன்முறையால பல அப்பாய மாணவர்கள் எதிர்காலத்துல பலி ஆயிடுவாங்க. And gentlemen, ரமேஷ பத்தி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதெல்லாம் உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அவர் ரொம்ப நல்லவர். அவர் வேறு விதமாக சித்தரிக்கப்பட்டதற்கு சூழ்நிலை மட்டும்தான் காரணம் என்று நம்புவோமாக. அவர் மேல நிறைய புகார்கள்லாம் இருக்கு, ஆனா அதெல்லாம் பத்தி இப்ப நான் சொல்ல போறது இல்ல. அவரை நல்ல ஒரு மாணவராக உங்கள் மத்தியில் எடுத்துக்காட்ட முடியாமல் போனதற்காக ஒரு ஆசிரியனாக மன்னிப்பு கேட்கிறேன். பல மாணவர்களுக்கு படிக்கிறதுக்காக ஆர்வமா காத்துட்டு இருக்கும் போது ஒரு சில மாணவர்கள் அவங்களை தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க. அவங்களை தடுக்க முடியாமல் போனதற்காக ஆசிரியர்கள் சார்பில் நான் மன்னிப்பு கேட்கிறேன். என்ன இந்த வஞ்ச புகழ்ச்சி மார்க் ஆண்டனி ஸ்பீச் எல்லாம் இங்க வேணா வாதியற? சாரி, தெரியாம அடிச்சுட்டேன், என்ன மன்னிச்சு விட்டுடுங்க, நேரடியா கேளுங்க, உங்களை மன்னிச்சு விட்டுறேன். மன்னிப்பு கேட்கறதுல எனக்கு எந்த விதமான அவமானமும் கிடையாது. ரமேஷ் அடிச்சது நிஜம் மாதிரியே ஆகிவிட்ட நிலையில் நான் மன்னிப்பு கேட்கலன்னா காலேஜ் கண்ணாடியெல்லாம் உடைச்சிருவேன். நீங்க அச்சுறுத்தும் நிலையில் காலேஜையும் காலேஜ் கண்ணாடியும் காப்பாத்துறதுக்காக, முக்கியமாக ரமேஷுடைய தன்மானத்தை காப்பாத்துறதுக்காக நான் அவரை அடிச்சேங்கிறது உங்களால நிரூபிக்க முடியாவிட்டாலும் சாரி. ஓ ஓ ஓ, இங்கிலீஷ் எல்லாம் தெரியாது, தமிழ்ல 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 சொல்லுங்க. அங்க மன்னிப்பு இந்த மன்னிப்பு கேட்டதுல எனக்கு எந்த விதமான அவமானமும் கிடையாது. நான் மானத்தை காப்பாத்தியே தீருவேன் அப்படின்னு ரோஷமா மன்னிப்பு கேட்காம இருந்திருந்தேன்னா காலேஜ் எழுத்து மூடிருப்பாங்க, உங்க படிப்பெல்லாம் தான் கேட்டிருக்கோம். என்ன மன்னிப்பு கேட்க வச்சதுல என்னை விட அவனுக்கு தான் அவமானம் ஜாஸ்தி. இதற்கு காலம் பதில் சொல்லும். சரி, இப்ப அவங்க அவங்க வேலையை பார்க்க போலாமா? ஓ, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். ஐம் சாரி. எதுக்கு இன்னைக்கு என்ன எல்லாரும் சாரி சொல்ற பண்டிகையா? அன்னைக்கு ராத்திரி நடந்ததை யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு சொன்னீங்க, அதை மட்டும் இப்ப நான் எல்லார் முன்னாடி சொல்லியிருந்தேன்னா செய்யாத தப்புக்கு உங்களுக்கு தண்டனை கிடைச்சிருக்காது இல்லையா? செய்யாத தப்புக்கு தண்டனை ஏன் நினைக்கிறீங்க? வாத்தியாரா லட்சணமா போலீஸ்ல போய் புகார் சொல்லாம தெருவுல ரவுடி பசங்க கூட சண்டை போட்டு வருங்க, அதுக்கான தண்டனையாவும் வச்சுக்கலாம். ரமேஷ் செஞ்ச தப்ப போலீஸ்ல சொல்லாம பொய்ய சொல்லிவிட்டு தனியா போய் அவனை சீண்டு நம்பாருங்க, அதுக்கான தண்டனையாவும் வச்சுக்கலாம். நான் செஞ்ச இந்த தப்புகளுக்காக தான் நான் மன்னிப்பு கேட்டேன்னு வச்சுங்களேன், இதுக்கு போய் ஏன் இவ்வளவு வருத்தப்படுறீங்க? ஓகே, யாரும் வருத்தப்படல. இப்போ
வாங்க வீட்டில் ட்ராப் பண்ணுறேன். வண்டி தான் இல்லையே இப்போ? வண்டி இல்லைன்னா என்ன? கால் இருக்கே, பந்தா இல்லாமல் வீட்டில் கொண்டு போய் விட்டுறேன். சாரி, இங்கே கொஞ்சம் வேலை இருக்கா, அதனால தான். தேங்க்யூ.